குட் மார்னிங், வணக்கம். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை CN. Cங்கிறது ரொட்டேஷனை குறிக்குது, Nங்கிறது N-fold ரொட்டேஷன் சொல்றது. இட் இஸ் சிம்பிளி ரொட்டேஷன் ஆஃப் மாலிகுல் பை 2π/N. அதாவது சிம்பிளி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா என்ன அப்படின்னா, இட் இஸ் சிம்பிளி the rotation of molecule by 2π/N. There are two types of axis of symmetry. Axis of symmetry வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து principal axis of symmetry, இன்னொன்னு வந்து subsidiary axis of symmetry. அதாவது axis of symmetryனா என்ன? Define axis of symmetry. Axis of rotation அல்லது principal axis of symmetry னா என்ன அப்படினு பார்க்கறோம். It is what is called principal axis of symmetry. It is the highest order of axis of rotational symmetry. இப்ப பாத்தீங்கன்னா, it is a square planar molecule. இதுதான் வந்து என்னன்னா C4 axis of symmetry. Okay, it is the highest order of axis of symmetry. What is called axis of symmetry னா என்ன? Axis of symmetry னா என்ன? ஜெனரலா what is called axis of symmetry? It is defined as rotation of molecule. It is defined as, let us consider for example BF3, boron trifluoride molecule எடுத்துக்கோ. It is defined as rotation of molecule about an imaginary axis by an angle theta, for example here 120 degree, to give new configuration. We are rotating the molecule by an angle 120 degree through an imaginary axis. The imaginary axis valiya the BF3 molecule vandu anti clockwise, adhaavadhu indha direction la rotate pandrom. Appa enna vandrom appadina indha C vandu inga vandrom. அடுத்து வந்து இந்த ஏ வந்து இங்க வந்துடும், அடுத்து இந்த பி வந்து இங்க வந்துடும். அப்போ பாத்தீங்கன்னா, this is the original configuration, this is the new configuration. இந்த ரெண்டு கான்பிகரேஷன் சேமா இருக்குது, சிமிலரா இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து this consists of C3 axis of symmetry. This molecule consists of C3 axis of symmetry அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அப்போ இது வந்து நம்ம ஏபிசின்னு நம்ம லேபிள் பண்ணிருக்கோம், சும்மா வந்து லேபிள் பண்ணிருக்கோம். ஆனா எல்லா ஆல் தி ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் ஆர் சிமிலர், எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கும். இன் போரான் ட்ரைஃபுளோரைட் மாலிகுல் தர் இஸ் C3 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. தர் இஸ் ஒன் C3 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. பாத்தீங்கன்னா இதான் வந்து C3 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இமேஜினரி லைன். இது வந்து சிக்மா ஹெச் பிளேன் வந்து என்னன்னா சிக்மா ஹெச் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். சிக்மா ஹெச்ங்கிறது என்னன்னா ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அது வந்து மாலிகுலர் பிளேன். இட் கன்சிஸ்ட் தி ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். நாலு ஆட்டம் ஒரு பிளேன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர், திஸ் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வாட் இஸ் C3 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி? திஸ் இஸ் தி ஹையஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இன் BF3 மாலிகுல். அதனால திஸ் இஸ் கால்ட் தி ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. கேட்பாங்க பரீட்சையில வந்து, வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இன் BF3 மாலிகுல் C3. அப்போ C3னா என்ன அப்படின்னா CN. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லணும், CN அப்படின்னு சொல்லுவோம். C இட் இஸ் ரெப்ரசன்டட் பை CN. அப்போ N வந்து இங்க 3, ரொட்டேஷன் பை 2π/N. அப்போ 2π/3 ரைட்டா போட்டீங்கன்னா 120 டிகிரி. அப்போ C3னா என்னன்னா, இட் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஏ மாலிகுல் பை அன் ஆங்கிள் 120 டிகிரி. பை அன் ஆங்கிள் 120 டிகிரி. இது C4ன்னு போடுங்க. C4 equal to 4 2π/4 4 90 degree. C4 is the rotation of the molecule
by an angle 90 degree. அதே மாதிரி சி ஒன்னுன்னா என்ன அர்த்தம்னா, சி ஒன்னு போட்டீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன். சி ஒன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இஸ் நத்திங் பட் ரொட்டேஷன் பை 360 டிகிரி ஆர் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். கம்ப்ளீட்டா இதை சுத்துறது மாலிகுலர் வந்து கம்ப்ளீட். ஓகே, இஸ் ஹரிசான்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுல பிஎஃப் த்ரீ மாலிகுல ஸ்கெச் அண்ட் ரெப்ரசன்ட் principal axis of symmetry and horizontal plane of symmetry கேட்டாங்கனா நீங்க அதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். So let us consider BF3 molecule. BF3 molecule எடுத்துக்கறோம் நம்ம. This is the C3 axis of symmetry. நான் என்ன செய்யறேன்னா anti clockwise direction, clockwise இல்ல anti clockwise direction ல ஒரு C3 1 ஒரு ஒரு தடவை ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், நமக்கு anti clockwise தான் இது கிட்ட வந்துரும். அதே மாதிரி இது இங்க வந்துடும், இது இங்க வந்துருது. அடுத்து நான் அகைன் ஐ எம் டூயிங் சி த்ரீ ஒன், இன்னொரு தடவை இதை ரொட்டேட் பண்ணும். இது இங்க வந்துடும், இங்க வந்துடும். பி வந்து இங்க வந்துடும், சி வந்து இங்க வந்துடும், ஏ வந்து இங்க போயிடும். ரைட்டா, நான் திரும்ப இன்னொரு தடவை. அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் 1, இஸ் தி கான்ஃபிகரேஷன் 1, இஸ் தி கான்ஃபிகரேஷன் 2 அப்டைன்ட் ஆஃப்டர் 1 சி த்ரீ ரொட்டேஷன். அடுத்து C3 rotation 2 டைம் பண்ணீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. அதே இதுல C3 rotation 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா this configuration is obtained. இதுல பாத்தீங்கன்னா 1 and 4 are same configuration. 1 4 அப்போ C3 3 C3 3ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ C1 1 இத அடிச்சிட்டீங்கன்னா இது இது கேன்சல் பண்ணிடலாம். C1 வந்து 1 and 4 are identical configuration. ஆர் சேம் நம்ம சொல்றோம். அப்போ வந்து சி த்ரீ த்ரீங்கிறது என்ன வந்துடும் உங்களுக்கு, சி ஒன் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 3 இதெல்லாம் வந்து தே ஆர் சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், தே ஆர் நாட் ஐடென்டிக்கல். ரெண்டும் சேம் கிடையாது. இது 1 and 2 வந்து நம்ம வந்து வி ஹவ் ஆர்பிட்ரலி லேபிள்டு ஏபிசி நம்ம வந்து டபுளா கொடுத்துருக்கோம். இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். எல்லா ஃப்ளோரின் ஆட்டமும் சிமிலரா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா ஏபிசின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அப்ப வந்து எத்தனை ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரொட்டேஷன். சி த்ரீனா 3 ரொட்டேஷன். அதே மாதிரி சி என்னன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா n ரொட்டேஷன் பண்ண முடியும். சி என் ஒன், சி என் டூ, சி என் த்ரீ, சி என் என், சி என் என்ங்கிறது சி ஒன். அதே மாதிரி நீங்க சி ஃபோர்னு எடுத்துட்டீங்கன்னா சி ஃபோர் ஒன், சி ஃபோர் டூ, சி ஃபோர் த்ரீ, சி ஃபோர் ஃபோர் வரும். சி ஃபோர் ஃபோருங்கிறது என்னன்னா 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகும். இது 120, இது ஒரு 120, இது ஒரு 120, 360 டிகிரி. 360ங்கிறது எவ்வளவு, சி ஒன். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் டிஃபரண்ட் மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரமிடல் அம்மோனியா மாலிகுல் இஸ் பிரமிடல் இன் ஜியாமெட்ரி. ஒரு லோன் பேர் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தி ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் சி த்ரீ. சி த்ரீ இஸ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி நீங்க ஸ்கொயர் பிளேனார் மாலிகுல், ஸ்கொயர் பிளேனார் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து என்னது, சி ஃபோர் இஸ் தி ஹையஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து ஹெக்சகன் பென்சீன் மாலிகுல், இன் பென்சீன் மாலிகுல் சி சிக்ஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. வாட் இஸ் கால்டு சப்சிடரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அதாவது சப்சிடரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ விஎஃப் த்ரீ மாலிகுல் எடுத்துட்டீங்கன்னா சி த்ரீ இஸ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சி டூ, சி டூ இருக்குது இந்த இந்த இட் இஸ் அன் இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ பிஎஃப் புளோரின் போரான் புளோரின் ஆட்டம் நீங்க பாஸ் ஆகுது. இப்போ நீங்க இதை 180 டிகிரி ரொட்டேஷன் பண்ணீங்க through this axis, if you rotate by 180 degree, C2 axis of symmetry na 180 degree, inga fluorine inga vandrum, inga fluorine inga vandrum, appo pathina similar electronic configurations are obtained after rotation. Rotation aana pirugu rendu same, rendu similar a irukku, rendu similar a irundhuchuna appo vandu C2 axis of symmetry. Adhe mari inda inda bond valiya oru C2 axis of symmetry irukku, இந்த பாண்ட் வழியா ஒரு சி டூ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ளோர் இங்க வந்துடும், இது இங்க வந்துடும். அப்போ தெர் ஆர் த்ரீ சி டூ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி.
There are three C2 axis of symmetry in BF3 molecule. It is not the highest order of axis of symmetry. Okay. So these are called subsidiary axis of symmetry. C2 is not the highest order of axis of symmetry. Therefore, it is called subsidiary axis of symmetry. In BF3 molecule, there are three C2 axis of symmetry.